அப்ப இந்த டெல்டா மாவட்டத்தை வந்து முழுமையா பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்க இன்னொரு நடவடிக்கை எடுக்க போறீங்க? கண்டிப்பாக அது நியாயமான கேள்விதான். வெளிநாட்டிலிருந்து கம்பெனிகள் இங்கே வந்து தூங்குவது வந்து அவர் விசேஷமானது இல்லை. டெல்டா மாவட்டங்கள் தான் அறியுது, விளை நிலங்கள் எல்லாம் பாழாகுது. எங்களுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை, நாங்கள் அதற்கு ஒத்துழைக்க மாட்டோம். ஒத்துழைக்க மாட்டீங்கன்னா அதுக்கிட்டே எங்கள் போராட்டம் வழியில் வந்து அதை தடுக்க முயற்சி பண்ணீங்கன்னா இல்லை மக்கள்கிட்ட வந்து பரப்புரை மூலமாக கொண்டு வர விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். கிராமத்தோட சில பட்டி தொட்டி எல்லாம் பேசுறது நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். சரிங்கய்யா, அப்போ இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறையுன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர்கள் வரணும். அதுக்கான இளைஞருக்கு வேலை வாய்ப்பு நம்மளால் உருவாக்க முடியும், தமிழ்நாட்டிலே உருவாக்க முடியும். விவசாயம் நல்லா வளர்ந்தாலே அது நிறைய வேலை வாய்ப்பு அதுவே கொடுக்கலாம். சரிங்கய்யா, அப்புறம் மிகப்பெரிய ஒரு அரசியல் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல், கர்நாடகாவுடைய அரசியல் பார்த்தீங்கன்னா காவிரி நீர் பிரச்சனை இதுவரை தீர்க்கப்படாமல் இருக்கிற அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொண்டு வர போறீங்க? அது பிரச்சனை, அது இரு மாநிலங்களும் முதலமைச்சரோட கலந்து பேசி ஒரு ஒருமித்த கருத்தோட வந்தால்தான் அதை செயல்பட முடியும். இரண்டு மாநிலங்களும் ஒரே ஆட்சி செயல்பட்டால், மத்திய அரசு ரெண்டு மாநிலங்களையும் செயல்பட்டால் கண்டிப்பாக ஓரளவு நமக்கு விடியோகம் பிறக்கும். கர்நாடக கட்சியும் கர்நாடக கட்சி இருக்கும்போது இது பிரிவினைவாதம்தான் வரும். இதுல வந்து தீர்வுக்கு நல்ல தீர்வு எட்டாது, அது ஒரு காரணத்துக்கு நாங்கள் முயற்சிக்கணும். தமிழ்நாட்டில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியா இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போய் தான் தீர்வு காங்கிரஸ் டிஎம்பி தண்ணி வாசனும் போது போட்டாங்க. மாநிலத்துக்கு மட்டும்தான் இவங்க கூட்டணி, மற்ற மாநிலங்களுக்கு போனாங்க அதுபடும். சரிங்க, நீங்க நீதினு சொன்னோம்னா இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ நீதிமன்றங்கள் வந்து நிறைய அமைச்சருடைய ஊழல்களை வந்து தன்னிச்சையாகவே வந்து வழக்கு பதிவு செஞ்சு மேல்முறையீடு கொண்டு போறாங்க, அதை பற்றி உங்களுக்கு கருத்து? அது நீதிபதி எடுத்த முடிவு சரியான முடிவு. ஏற்கனவே அவர் கையாண்டு தீர்ப்பு அந்த நிறைய அவர் நீதிபதியாக இருக்கும்போது வழக்கு விசாரணைக்கு வந்தது, அப்படியே அவருடைய குறைபாடுகள் அவர் அறிந்திருந்தார். இவங்க ஆட்சி மாற வந்தபாடு வேற ஒரு நீதிபதி சாதகமான நீதிபதியை வைத்து அவர் புக்கம் செய்ய மறைக்க நினைத்தார்கள். இவரும் உயர்நீதிமன்ற நீதிபதியாக வந்த பிற்பாடு நாமே இந்த அந்த கேஸை நம்ம பார்த்துருக்கோம், இவங்களுக்கு தள்ளுபடி பண்ணாங்க, இதுல இவ்வளவு தவறு இருக்கு, அந்த தவறு ஆல்ரெடி ஊர்ஜிதம் பண்ணவே தான் அவரோட தைரியமா அந்த வழக்கை தன் கையில் எடுத்து இப்ப விசாரிக்கிறார். சரிங்க, நம்ம கட்சியுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு, என்னுடைய கட்சியுடைய நிலைப்பாடு வந்து தமிழகத்துல வந்து பட்டி பட்டியெல்லாம் எங்க கட்சி பரவணும். ஃபர்ஸ்ட் எங்களுதான் கிராமத்தோடு சென்று என்னுடைய கொள்கைகள் சார் சொன்ன மாதிரி என்னுடைய கொள்கைகளை வந்து பட்டி தொட்டியெல்லாம் போய் சென்று பரப்பி கட்சியை வலுப்படுத்துவதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் நோக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.